வணக்கம், நான் உங்கள் அரவிந்த். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அடல் டிங்கரிங் லேப்க்கான பிஎஃப்எம்எஸ் இதுக்கான அட்மின் லாகின் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எப்படி பார்க்குறதுன்னு, எப்படி எடுக்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போது அந்த அட்மின் லாகின் டீட்டெயில்ஸை வச்சு டேட்டா ஆப்ரேட்டர், டேட்டா அப்ரூவர், அதாவது மேக்கர் செக்கர் எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிஎஃப்எம்எஸ் வெப்சைட் போயிடுங்க. வெப்சைட் போய்ட்டு லாகின் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் இயர். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் எது செலக்ட் பண்ணோம்னா, உங்களுக்கு எந்த டேட்டில் ஃபண்ட் வந்ததோ அது எந்த ஃபினான்ஷியல் இயரில் இருக்கோ அந்த ஃபினான்ஷியல் இயர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு மார்ச் 2019 ஃபண்ட் வந்திருக்கு அப்படின்னா 2018-2019 நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களை அட்மின் லாகின் டீட்டெயில்ஸ் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிடுவீங்க. லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் போய்ட்டு லெஃப்ட் சைடில் நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கும். அதில் மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். மாஸ்டர்ஸ், யூசர்ஸ், ஆட் நியூ அப்படின்னு கொடுப்பீங்க. ஸோ இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் நான் மேனேஜ் ஆப்ஷன் காட்டுறேன். ஸோ மேனேஜ் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் போய் சர்ச் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி அட்மின் லாகின் டீட்டெயில்ஸ், டேட்டா ஆப்ரேட்டர், டேட்டா அப்ரூவர்னு மூணு லாகின் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகின் ஐடி நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்கள் ஸ்கூல் நேம், டேட்டா ஆப்ரேட்டர் ஆர் எனி நேம் யூ கேன் கிவ். அதில் நீங்கள் வந்து டைப் செலக்ட் பண்ணுவீங்க. அண்ட் தென் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், என்ன இன்சார்ஜோட நேம், அதுக்கடுத்து ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க இமெயிலுக்கு பாஸ்வேர்ட் போகும். அதை வச்சு அந்த ஆப்ரேட்டரோ அப்ரூவரோ அவங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு ஆட் நியூ அப்படின்ற ஆப்ஷன் காட்டுறேன். இந்த ஆட் நியூ அது பார்த்தீங்கன்னா டேட்டா அப்ரூவர் அப்படின்னு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அதை செலக்ட் பண்ண உடனே பேஜ் ரீலோட் ஆகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுப்பீங்க, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் லாகின் ஐடி. நீங்கள் எந்த மாதிரி லாகின் ஐடி வேணாலும் கொடுத்துக்கலாம். மினிமம் 4 கேரக்டர் இருக்கணும். நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் மிக்சடாக இருக்க மாதிரி கொடுங்க. கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு நீங்கள் போய் மறுபடியும் லாகின் பேஜில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா ஆப்ரேட்டர், டேட்டா அப்ரூவர் ரெண்டு பேருமே க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஆப்ரேட்டர், ஒரு அப்ரூவர் க்ரியேட் பண்ணால் போதும். சப்போஸ் தேவை அப்படின்னா இன்னொரு ஆப்ரேட்டர் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர்ஸில் போய்ட்டு மேனேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர்ஸோட லிஸ்ட் காட்டும். ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த யூஸரை எனேபிள் ஆர் டிசேபிள் நீங்கள் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு ரீசெட்டும் பண்ணிக்கலாம். சப்போஸ் லாகின் ஆகலை, இல்லை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல அப்படின்னு இருந்தால் நீங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டேட்டா ஆப்ரேட்டர், டேட்டா அப்ரூவர் ரெண்டு லாகின் தான். அதுக்கப்புறம் அட்மின் லாகின். ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஆப்ரேட்டர் லாகின் வந்து ஏடில் இன்சார்ஜ்க்கு இருக்கும். டேட்டா அப்ரூவர் லாகின் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்கிட்ட இருக்கும். அட்மின் லாகினும் பிரின்சிபல் கிட்ட தான் இருக்கும். ஸோ இப்போ பிஎஃப்எம்எஸில் நம்ம வந்து எப்படி லாகின்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நீங்கள் உங்களுக்கு ஃபண்ட் ரிசீவ் ஆன உடனே எப்படி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறீங்க, ஃபண்ட் எப்படி ரிசீவ் பண்ணுறது, இந்த ரெண்டு விஷயமும் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.